போன் வாங்கி 6 மாசம் கூட இன்னமும் ஆகல, ஆனா அரை மணி நேரத்துல 100%ல இருந்து 50% சார்ஜர் தீந்து அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருப்பீங்க. ஒரு சில பேர் வந்து சார்ஜர் தீந்துகிட்டே இருக்கு, சார்ஜர் போட்டா 1 மணி நேரம் 2 மணி நேரத்துலயே 0% வந்துருது, அந்த மாதிரி நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க. அப்படின்னா இது உங்களுக்கான வீடியோ. ஹே காய்ஸ், நீங்க பாத்துக்கிட்டு இருக்க டெக் சுகேஷ் சேனல் அண்ட் யாம் பே சுகேஷ். நீங்க உங்களுக்கு சேனலுக்கு புதுசா இருக்கீங்கன்னா போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா நான் போறேன் வீடியோஸ்ல உங்களுக்கு கொண்டே கொண்டு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இன்னும் 5 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க, 300 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்றதுக்கு தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம நான் வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பேட்டரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பத்தி. அது வந்து நான் மேல ஐ பட்டன் நீங்க உங்களோட ஃபோனில் உள்ள எல்லா கூலிங் பார்ட்ஸ்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ அது வேலை செய்யும் போது உங்களோட சார்ஜரில் டபுள் மடங்கு அதுவே உங்களுக்கு வந்து எடுத்துக்கும். அண்ட் வந்து நீங்கள் சப்போஸ் யூஸ் பண்ணணும்னா நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி உங்களோட கையை ஃபோனுக்கு மேலே வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். எத்தனை பேர் டைப் பண்ணும் போது வைப்ரேட் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கீங்க? அப்படி டைவை செஞ்சு செட் பண்ணாதீங்க. அதை எப்படி டிசேபிள் பண்ணுறதுன்னு கூட நான் இப்போ காமிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி மட்டும்தான் செட் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, உங்களுக்கு வந்து மெசேஜ் வரும்போது உங்களோட மொபைல் இந்த மாதிரி வைப்ரேட் ஆகும்போதோ, இல்லை நீங்கள் வந்து சார்ஜ் போடும்போது உங்களோட மொபைல் வைப்ரேட் ஆகிற மாதிரி, அண்ட் வந்து உங்களுக்கு இன்கமிங் கால் வரும்போது வைப்ரேட் ஆகிற மாதிரி, இந்த மாதிரிலாம் நீங்கள் செட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களோட ஃபோன்லேருந்து 5%லேருந்து 10% ஆஃப் பேட்டரி அதுவே எடுத்துக்கும். உங்கள் ஃபோனை நீங்கள் அப்டேட் பண்ண போகிறீங்களா? வெயிட் பண்ணுங்கள், சீக்கிரமா போய் அப்டேட் பண்ணிடாதீங்க. ஸோ வந்து இப்போ உங்களுக்கு ஒரு அப்டேட் வந்துச்சுன்னா அந்த அப்டேட்டோட நேமை அப்படியே போய் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். கூகுளில் சர்ச் பண்ணுறதுக்கு 2 நிமிஷம் கூட ஆகாது. கூகுள் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதில் அது ரியலாக ஃபேக்கான்றது நம்மளுக்கு கூகுளில் பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ வந்து நிறைய அப்டேட்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இது மூலிமா நிறைய பேரோட ஃபோன் வந்து ஹேக் ஆகி அவங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் அவங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஆகும். ஸோ அதனால் அப்டேட் பண்ணும்போது கொஞ்சம் சேஃப்டியாகவே இருங்க. எத்தனை பேர் ஸ்விக்கி சொமேட்டோ ஊபர் எட்ஸ் இது இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங்லாம் நீங்கள் வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றீங்க, இல்லைன்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணுறீங்க, மேக்ஸிமம் அப்படி தான் நம்ம இருப்போம். மோஸ்ட்டாக நம்ம வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணுறப்போ நீங்கள் வந்து இது கவனிச்சிருக்கீங்களா கவனிச்சிருக்கியான்னு எனக்கு தெரியல. நீங்கள் வந்து அந்த ஆப்புக்குள்ளே இருந்தோம், இப்போ ஸ்விக்கி தான், ஸ்விக்கிக்குள்ளே ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து மேலே லொக்கேஷன் அனுப்புகிறாயிடும். ஸோ அது மூலியமாகவே உங்களுக்கு வந்து நிறையாவே சார்ஜர் கன்சியூம் ஆகும். எத்தனை பேர் ஃபோனில் பிரைட்னஸ் அதிகமாக வச்சுருக்கீங்க? நீங்கள் அதிகமாக வச்சுருந்தனா கூட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் அதிகமாக வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் அவங்களோட ஃபோனை போய் பார்க்கும்போது என்னால் இது பார்க்கவே முடியல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும் கண் எரிச்சலோட. நீங்கள் வந்து 10%லேருந்து 20% இல்லைனா ஒரு 30%க்குள்ளே இருக்கீங்க உங்களோட ஃபோனில் பிரைட்னஸ் வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பேட்டரி லெவலும் மெயின்டைன் ஆகும், அதே மாதிரி உங்களோட கண்ணுக்கும் பாதிப்பு இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் வைக்க வைக்க உங்களுக்கு வந்து 20%லேருந்து 50% வரைக்கும் சார்ஜர் வந்து இது மூலியமாகவே காலியாகுது. அண்ட் வந்து நீங்கள் வந்து நைட் மோடு யூஸ் பண்ணி மொபைலில் பாருங்கள், இல்லைனா உங்களோட கண்ணுக்கு ரொம்பவே டேஞ்சர். ஸோ நம்ம எல்லாருமே ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுறோன்னா அந்த ஆப்பில் நோட்டிஃபிகேஷன் புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அது புஷ் பண்ண உங்களோட ஃபோனில் உள்ள பேட்டரி காலியாகுது 5%லேருந்து 10%. ஸோ அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் கன்ஃபார்மாக ஸ்டாப் பண்ணியே தான் ஆகணும். இது வந்து எந்தெந்த ஆப்ஸ்லேருந்து நோட்டிஃபிகேஷன் புஷ் பண்ணணுமோ அதை மட்டும் நீங்கள் வந்து எனபிளில் வைங்க, மற்றது எல்லாமே நீங்கள் வந்து டிசபிள் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் இப்போ வந்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ்லேருந்து நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வர்றது உங்களுக்கு மெயினாக இருந்துச்சுன்னா, ஸோ நீங்கள் அதை மட்டும் எனபிள் பண்ணி வைங்க, மற்றது எல்லாமே டிசபிள் பண்ணுங்கள். கால்குலேட்டர், மேப்ஸ், நோட்டிஃபிகேஷன் வந்து புஷ் பண்ண உங்களுக்கு வந்து சார்ஜர் நிறையவே போகும். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு சில்லித்தனமான ஒரு விஷயமாக தான் இருக்கும், ஆனால் உங்களோட ஃபோன்லேருந்து அதுவும் பேட்டரியை எடுத்துக்கிட்டு இருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரொட்டேட்டிங். ஆட்டோ ரொட்டேட்டிங்லாம் எப்படிதான் சார்ஜர் எடுக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து டில்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களோட ஃபோனில் கன்ஃபார்மாக சார்ஜர் தீரும். அட்லீஸ்ட் ஒரு 2%லேருந்து 5% ஆச்சும் உங்களுக்கு வந்து இது மூலியமாகவே ஒரு நாளைக்கு சார்ஜர் எடுக்கும். ஸோ நீங்கள் ஆட்டோ ரொட்டேட்டிங் வந்து ஆஃப் பண்ணியே வை. நிறைய பேர் வந்து என்னோட ஃபோனில் வந்து சார்ஜர் வந்து கம்மி ஆகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு பேட்டரி சேவர்லாம் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க. கரெக்டாக நீங்கள்
இன்ஸ்டால் பண்ணுறது மூலிமா அதுவே உங்களுக்கு வந்து சார்ஜர் எழுதிட்டுருக்கு. ஸோ நீங்கள் எதுக்கு நீங்கள் பேட்டரி சேவர் யூஸ் பண்ணணும், உங்களோட ஃபோனோட ஃபோன் மேனேஜரில் போயிட்டு நீங்கள் உங்களோட ஃபோனை வந்து கிரியேட் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து சார்ஜர் நல்லாவே நிற்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணுறதுனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜர் தான் இழுக்குது. அண்ட் வந்து இதெல்லாம் வேஸ்ட்டு சொல்ல போகணும்னா, ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணாதீங்க. விஜெட்ஸ், லைவ் வால்பேப்பர், வேஸ்டான ஆப்ஸ், உங்களோட சார்ஜரை திங்கிதுன்னே சொல்லி ஆகணும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜெட்ஸ்லாம் நீங்கள் வந்து வைக்கும் போது உங்களுக்கு வந்து அடிக்கடி உங்களுக்கு வந்து ரிஃப்ரெஷ் ஆகிக்கிட்டே இருக்கும். அண்ட் வந்து லைவ் வால்பேப்பர்ஸ், ஸோ அதுவுமே மூமெண்ட் இருக்க உங்களுக்கு வந்து சார்ஜர் அதிகமாகவே இருக்கும். அண்ட் வந்து வேஸ்டான ஆப்ஸ் எப்படின்னா, ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணுற மாதிரி, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணுற மாதிரி, ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரிலாம் ஆப்ஸ் வச்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு டெலீட் பண்ணுங்கள். உங்ககிட்ட தான் டேட்டா இருக்கே, ஸோ நீங்கள் அது மூலிமா அன்இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ நீங்கள் அப்போ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் எப்படி வச்சுருந்தீங்கன்னா உங்களோட பேட்டரி லைஃப் போகும், உங்களோட பேட்டரி சீக்கிரமாக வீணாக போகும், உங்களோட சார்ஜரும் சீக்கிரமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். உங்களோட ஃபோன் எப்போ கிளி கிளிப்பாக சிரிச்சுக்கிட்டே இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 50%லேருந்து 55% இல்லை 60%, அப்போ உங்களோட ஃபோன் கிளி கிளிப்பாக செம்மையாக இருக்கும். உங்களோட ஃபோன் எப்போ தெரியுமா கதற கதற அழுவும், 80%லேருந்து 100% இருக்கும்போது. அப்போ நீங்கள் வந்து நினைப்பீங்க, என்னது 80%லேருந்து 100% இருக்கும்போது ஏன்டா இப்படிலாம் கதறி கதறி அழுகணும் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஆமாங்க, உங்களோட ஃபோன் வந்து கதற கதற துடிக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஐயா ஜாலி, என்னோட ஃபோனில் வந்து 80%லேருந்து 100% சார்ஜர் இருக்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருப்பீங்க. அதே மாதிரி 20%லேருந்து 5%, 30%, ஸோ அப்பயும் உங்களோட ஃபோன் வந்து ரொம்பவே கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கும். இப்போ நம்ம இதோட எண்ணிங் வந்தாச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோ நம்ம 11 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்துருப்போம், பேட்டரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரே ஒரு லைக் இந்த மாதிரி வீடியோ நம்ம இருக்கேன். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் இருக்க பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற உங்களோட உடனே வந்துகிட்டே இருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த வேலை சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி. When you feel it's hopeless, when you think that you're